சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேக்ஸில் பார்க்க போகிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரியா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றதோட பேசிக் யார் அப்படின்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் சாப்டர் தரவாக இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது மூணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே நமக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற வேர்டு தான் உள்ளே வரும். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே படிக்கும்போது இது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடும். சரிங்களா, அப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜை கொஞ்சம் கிளியராக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது மூணு டாபிக் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, இப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான டாபிக் தான். எக்ஸாமில் ரொம்ப பேசிக்ஸ் தான் க்வெஸ்சன் கேட்டுட்ருப்பாங்க. ப்ராஃபிட் லாஸில் ஒரு மூணு கான்செப்ட் தான் இருக்குது நமக்கு. சரிங்களா, ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அடுத்தது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் டேக்ஸ். இந்த மூணு பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்ட், லாஸ் பர்சன்டேஜ், அடுத்தது டிஸ்கவுண்ட் தள்ளுபடி அப்படிம்போம், அப்புறம் டேக்ஸ் வரி அப்படின்னு சொல்லுவோமா. இந்த மூணு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் அதை பற்றிலாம் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா தமிழில் லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோமா. சரி, அப்போ லாபம் அப்படின்னா நம்ம எப்போ சொல்லுவோன்னா, ஒரு பொருளை நம்ம வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு விற்கிறோம்னு வைங்களேன், அதை தான் லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வாங்கின விலைக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படிம்போம். தமிழில் அதை வாங்கிய விலை அப்படின்னு சொல்லலாம், அடக்க விலை அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்போ வாங்கின விலைனா இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ், தமிழில் வாங்கிய விலை இல்லாட்டி அடக்க விலை அப்படின்றோம். இப்போ விற்கிற விலைக்கு என்ன பேர் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். தமிழில் விற்பனை விலை இவ்வளோக்கு விற்றார் அப்படின்னு தெளிவாக இருக்கும். அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது தான் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா தான் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று உள்ள வரும். சரியா, அப்போ அந்த டிஸ்கவுண்ட் வரும்போது மார்க்கெட் ப்ரைஸை தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் ஃபுல்லாக காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இதை வச்சே தான் நம்ம எல்லா சமும் சால்வ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்ம ப்ராஃபிட் அப்படின்னா சொன்னோம், வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு விற்றுட்டோம்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுமா. இப்போ நான் ஒரு பொருளை பாருங்கள், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதை விற்கும்போது ஒரு 1200 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வைங்களேன், எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட்டு தானே, ஏன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்கிறோமா. அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 200 ரூபா ப்ராஃபிட். கரெக்டாக, இப்போ இந்த 200 ரூபா எப்படி கிடைக்கும் பாருங்கள், பெரிய நம்பர்லேருந்தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவேன் எப்போவுமே. கரெக்டாக, அப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணிடுவோம், மைனஸ் பண்ணால் எனக்கு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டு 200 ரூபா அப்படின்னு கிடச்சிரும். 1200 ரூபாய்க்கு விற்றுறேன், ஆனால் அதை நான் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அப்போ என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டோன்னா என்னோடய ப்ராஃபிட் 200 ரூபா அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இந்த ப்ராஃபிட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதுவோமா பாருங்களேன். என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ எனக்கு இந்த டேர்மில் யார் பெரிய நம்பராக இருப்பா, செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட்னாலே செல்லிங் ப்ரைஸ் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பொருளை பாருங்கள், இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் வெறும் 800க்கு விற்கிறேன். விற்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சா? எவ்வளோ லாஸ் பாருங்கள், 1000 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய்க்கு விற்றா 200 ரூபா எனக்கு லாஸ். அப்போ இந்த 200 ரூபா எப்படி கிடைக்கும் பாருங்கள், 1000 ரூபாயிலேருந்து 800 ரூபாய மைனஸ் பண்ணியிருப்போம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணுவோம், அப்போ தான் எனக்கு லாஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ எனக்கு லாஸ் அப்படின்னா எந்த அமௌண்ட் அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் தானே அதிகமாக இருக்குது. இப்போ அதை ஒரு ஃபார்முலா எழுதுவோமா. அப்போ லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டும் ரொம்ப பேசிக் தான், தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் தனியாக எழுதி ஒரு பாக்ஸாக போட்டுடணும். சரியா, இப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், ஏன்னா ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகம். லாஸோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ஏன்னா எனக்கு லாஸில் வாங்கின விலை அதிகமாக இருக்கும், விற்கிற விலை கம்மியாகிடும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம சம்மை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப ரேர் தான். டைரக்ட் குவஸ்டின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளை பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 5000 ரூபாய்க்கு வாங்குறாருன்றோம். அதே பொருளை அவர் 4500 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
இதில் லாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பான். இப்போ நமக்கே தெரியும், 5000 ரூபாய்க்கு வாங்கி 4500 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ லாஸு, 500 ரூபா லாஸு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்னு. இந்த மாதிரி நம்ம கணக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எக்ஸாமில், சரியா? அப்போ எக்ஸாமுக்கு எப்படி கேட்பான்னா, பர்சன்டேஜில் கேட்பான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லாட்டி லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபார்முலா தெளிவாக படிச்சிட்டோன்னா சம்மு சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பாருங்களேன். ஒரு பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், அது காஸ்ட் ப்ரைஸ். அதே பொருளை 1200 ரூபாய்க்கு விற்கிறோம், அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னு வைங்களேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ லாபம், 200 ரூபா லாபமா? எதுலேருந்து 200 ரூபா லாபம்? 1000 ரூபாயிலேருந்து 200 ரூபா லாபம், கரெக்டு தானே? நான் 1000 ரூபாய்க்கு வாங்கி தான் 200 ரூபா கூட வச்சு வித்துட்டேன். அப்போ நான் கீழே அந்த 1000 ரூபாய் எழுதுவேன், மேலே அந்த 200 ரூபாய் எழுதுவேன், இன்ட்டு 100 போட்டுரு. சால்வ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும், சரியா? பாருங்க, 3 0, இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் எவ்வளவு, 20% அப்படின்னு வந்துடுமா? அப்போ பாருங்கள், இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலாவை இங்கேருந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் அந்த 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபா லாபம் வச்சு விற்றுட்டேன். அப்போ எனக்கு கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ், மேலே இருக்கிறது அந்த ப்ராஃபிட் அமௌண்ட், கரெக்டாக? அப்போ இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் எனக்கு லாப சதவீதம் கிடச்சிரும். அப்போ இதை எப்படி ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே எனக்கு இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் 200 ரூபா எப்படி கிடச்சிருக்கோம், கரெக்ட்? எழுதியிருந்தோமா நம்ம, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, கரெக்டாக? 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், மேலே அந்த 200 ரூபா லாபம். அப்போ அந்த 200 எப்படி கிடைக்கணும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதை மேலே எழுதுகிறோம், இன்ட்டு 100 போட்டாச்சு. அப்போ நமக்கு ஆப்ஷனில் இந்த ஃபார்முலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், கீழே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு எனக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னால் யார், 1200 ரூபாலேருந்து நான் 1000 ரூபாய் கழித்தேன், யார் அந்த 200 ரூபானா? அந்த 200 தான் என்னது, லாப தொகை தானே? அப்போ எனக்கு மேலே வெறும் ப்ராஃபிட்னு மட்டும் எடுத்துக்கலாமா? ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நான் சால்வ் பண்ணால் ப்ராஃபிட். இப்போ தானே ஒரு ஃபார்முலா எழுதணும், ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபின்னு எழுதியிருப்போம். அப்போ ஆப்ஷனில் இதை தூக்கிட்டு மேலே ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ இன்டு 100. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா புரிஞ்சிச்சா? அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவிலையும் கீழே காஸ்ட் ப்ரைஸ் தான் எழுதணும் எப்பயுமே, சரிங்களா? அப்போ மேலே சம் ப்ராஃபிட் அமௌண்ட் எழுத போகிறோம், இன்ட்டு 100 போட்டால் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும், புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி நம்ம லாஸ் பர்சன்டேஜ் எழுதிடலாமா ஃபார்முலா? பாரு, இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தனியாக எழுதிடணும், ரெண்டுமே லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலாவாக கேட்டானா ஆப்ஷனில் இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, சரியா? இப்போ அடுத்து லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா பார்க்கலாம். அதே எடுத்துக்கோமே, இப்போ ஒரு பொருள் பாருங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, அதை விற்கும் போது வெறும் 800க்கு தான் விற்கிறோம். அப்போ எனக்கு இதில் எவ்வளோ லாஸுன்னா 200 ரூபா லாஸா? எதுலேருந்து 200 ரூபா லாஸு? நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினதுலேருந்து 200 ரூபா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக? அப்போ லாஸ் பர்சன்டேஜ் பாருங்கள், கீழே அந்த 1000 ரூபா, மேலே அந்த 200 ரூபா, இன்ட்டு 100. 1000 ரூபாய்க்கு எனக்கு 200 ரூபா லாஸு, இன்ட்டு 100. அப்போ அந்த 1000 ரூபாங்கிறது காஸ்ட் ப்ரைஸா? எனக்கு இந்த 200 எப்படி கிடச்சிருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், கரெக்டாக? அப்போ ஃபார்முலா எழுதிடுவோமா, லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா கீழே அந்த 1000 ரூபா யாருன்னா காஸ்ட் ப்ரைஸ், மேலே எனக்கு இந்த 200 எப்படி கிடைக்கும்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட்டில் என்ன பண்ணியிருப்போம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு போட்டிருப்போம். அப்போ லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், இன்ட்டு 100 போட்டால் எனக்கு நஷ்ட சதவீதம் கிடச்சிரும், லாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும், கரெக்டாக? அப்போ இந்த 200 ரூபா யாருன்னா நஷ்ட தொகை தானே, 1000 ரூபாலேருந்து 800 ரூபா போனால் அந்த 200 ரூபா, அப்போ இதுதான் நஷ்டம். அப்போ நான் அந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக அந்த லாஸ் அமௌண்ட்டுன்னு ஃபார்முலா எழுதிடலாமா? ப்ராஃபிட் பர்சன்டேஜில் மேலே என்ன எழுதியிருப்போம்னா ப்ராஃபிட்னு எழுதியிருப்போம், லாஸ் பர்சன்டேஜில் மேலே எனக்கு லாஸோட அமௌண்ட்டை எழுதணும், இன்ட்டு 100 போட்டால் எனக்கு நஷ்ட சதவீதம் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு 2 ஃபார்முலா, லாஸ் பர்சன்டேஜுக்கும் 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம், புரிஞ்சுதா? ஆப்ஷனில் நமக்கு ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இது மாதிரி தான் இருக்கும். தமிழில் என்ன இருக்கும் தெரியும்ல, கார் ப்ரைஸ்னால் வாங்கிய விலை, செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலை,
அதே மாதிரி தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லேயும் இருக்கும். அப்போ இங்கே லாஸ்னால் நஷ்டம்னு இருக்கும், நஷ்டம் டிவைடட் பை வாங்கிய விலை அப்படின்னு இருக்கும், ப்ராஃபிட்டில் லாபம் டிவைடட் பை வாங்கிய விலைன்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கே தெரியும், ஈஸியான டேர்ம்ஸ் தான் அதெல்லாமே. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜுக்கு ரெண்டு ரெண்டு ஃபார்முலா படிச்சு, இப்போ நம்ம சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாலு ஃபார்முலாவே நம்ம படிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை. ஒரே ஃபார்முலா தான் சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு, காமனாக ஒரு ஃபார்முலா படிக்க போகிறோம் பாருங்களா. ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் 1000, செல்லிங் ப்ரைஸ் 1200. அப்போ எனக்கு ப்ராஃபிட் தான் அது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டான்னு வைங்களேன். எப்படி செய்ய போகிறோம் பாருங்களா. கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே எவ்வளோ ப்ராஃபிட்டு, 200 ப்ராஃபிட்டா, இன்ட்டு 100 போடணும் கரெக்டாக. சால்வ் பண்ணால் 20% அப்படின்னு கிடச்சிருக்கேன். அப்போ நான் ஃபார்முலா பாருங்களேன் எப்படி எழுதுறேன்னா, கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ்னு எழுதுகிறேன், இன்ட்டு 100. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட மீனிங் பாருங்கள், இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். அப்போ டிஃப்ரென்ஸ்னால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ப்ராஃபிட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். சப்போஸ் லாஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு போடுவேன். அப்போ நான் ஃபார்முலா இதை லாஸ் பர்சன்டேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் நான் காமனாக என்ன பண்ணியாச்சு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எழுதியாச்சு. வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ வித்தியாசம் அப்படின்னு வரும்போது எனக்கு லாபமாக இருந்தால் எஸ்பி மைனஸ் சிபி, நஷ்டமாக இருந்தால் சிபி மைனஸ் எஸ்பி கரெக்டாக. அப்போ நம்ம எல்லா சம்முக்கும் பாருங்கள் இந்த ஒரு ஃபார்முலா தான் பேஸாக வச்சுப்போம். ப்ராஃபிட் பர்சன்ட், லாஸ் பர்சன்ட் எது கேட்டாலும் சரி, கண்ணை மூடிட்டு கீழே காஸ்ட் ப்ரைஸ் எழுதுகிறோம், மேலே ரெண்டு அமௌண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் எழுதுகிறோம், இன்ட்டு கண்டன்னு போட்டுறோம் சரிங்களா. அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா இந்த டேர்ம் யார் யார் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸும் தெரியணும், செல்லிங் ப்ரைஸும் தெரியணும். ஏன்னா கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எழுத போகிறோம். அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சதுன்னா நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சிருவேன், லாஸ் பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சிருவேன் கரெக்டாக. அப்போ இது ரெண்டுமே பாருங்கள் வாங்கிய விலையை பேஸாக வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம் கரெக்டு தானே. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக படிக்கணும். அப்போ லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் எல்லாமே எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுதும்பா, அப்போ என்னது, வாங்கிய விலையின் அடிப்படையில் அப்படிம்போம் சரியா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படிலாம் எதை பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான். ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா வாங்கிய விலை, விற்ற விலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளுபடி விலை, குறித்த விலை, ஏதாவது இருக்கும் நமக்கு. அப்போ லாப சதவீதம் நஷ்ட சதவீதம்னாலே காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுவோம் புரிஞ்சுதா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தாச்சு. சம்மு செய்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணணும். ஃபார்முலாவாக படிக்கணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சிட்டோம், லாஸ் பர்சன்டேஜுக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சிட்டோம். அது ஃபார்முலாவாக க்வெஸ்சன் கேட்டால் சம்முக்கு ஃபுல்லாக அது தான், கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே ரெண்டு ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இன்ட்டு கண்டன்ட்டு போட்டு போயிட்டே இருக்கணும் சரியா. இப்போ அடுத்து டேரெக்டாக சம்மு சால்வ் பண்ணிடுவோமா, ப்ராஃபிட் லாஸில் டேரெக்டாக சம்மு சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ரொம்ப பேசிக் தான், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு மேசை ரூபாய் 4500 வாங்கப்பட்டு 4800 விற்கப்படுகிறது எனில் லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஏ டேபிள் இஸ் பாட் பாட்னு அப்படின்னா வாங்கின விலை, சோல்டு அப்படின்னா விற்கிற விலை கரெக்டாக. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை 4500, விற்கிற விலை 4800, லாபமாக நஷ்டமாக அமௌண்ட்டில் சொல்லுங்கன்ட்டான். பார்த்தாலே தெரியும் 4500 வாங்கி 4500 தான் எவ்வளோ லாபம், 300 லாபம் சரியா. அதெல்லாம் ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான், இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே சொல்லிட்டேன். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் கேட்பான் சரிங்களா. அடுத்த சம் சால்வ் பண்ணுமா, அடுத்த சம் பாருங்களேன் பேசிக்காக. ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸை 2000 அப்படிங்கிறான், அந்த பொருளோட செல்லிங் ப்ரைஸ் 2500 கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிம்பா. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிடணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்னாலே ஃபார்முலா தான், கீழே காஸ்ட் ப்ரைஸ் எழுதுகிறோம், மேலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எழுதுகிறோம், இன்ட்டு 100 தான், யோசிக்கவே கூடாது சரிங்களா. அதில் கீழே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 2000, மேலே ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 500, இன்ட்டு 100 போடுவோமா. இது அப்படியே அடித்தோம்னா 4 டைம்ஸ் வரும், இதை அடித்தோம்னா 25%.
அப்போ சம்மில் லாப சதவீதம் என்ன அப்படின்னா வெறும் 25% அப்படின்னு தான் இருக்கும். கணக்கில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். 25% லாபம்னு இருக்கும், 25% நஷ்டம்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம கணக்கு படிக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றதான் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டோட ஆப்ஷனை செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு முதல் ஆப்ஷனில் இதை தூக்கி வச்சுருப்பான், லாஸ் அப்படின்னு வச்சுருப்பான், இதை போட்டுறக்கூடாது, கவனமாக செய்யணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, இதுலலாம் நம்ம மிஸ்டேக்கே விடக்கூடாது. சரியா, அதில் அடுத்த சம் பார்ப்போமா. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250 வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 செலவு செய்தார். அவர் அதனை 1400 விற்றார். அப்போ லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இங்கிலீஷில் எமேன் பாட் அப்படின்னு இருக்கும். அப்போ அது காஸ்ட் ப்ரைஸ். ரிப்பேருக்கு பார்த்தீங்கன்னா 215 போட்டிருப்பாங்க. சோல்ட் இட் ஃபார் 1400, அப்போ அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு இதில் 3 அமௌண்ட் உள்ளே வந்துருக்கு, கரெக்டாக. அப்போ அதை வாங்கினது அப்படிங்கிறது 1250 வாங்கியாச்சு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 250 செலவாயிருச்சு. அப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் கை காசை போட்டு தான் செலவு பண்ணியிருப்பார். அப்போ நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு அந்த பொருளோட உண்மையான வாங்கிய விலை தெரியும். சரியா, இப்போ இந்த 250 விட்டுட்டு போயிடக்கூடாது. எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் கேட்பான். ஏன்னா டைரெக்டாக வாங்கின விலை விற்கிற விலைன்னு கொடுத்தா எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுப்பான், ஒரு பொருளை வாங்கியாச்சு ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கும்பா, நான் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ இந்த சம்மில் காஸ்ட் ப்ரைஸ் 1500 எவ்வளோக்கு விற்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க, 1400 தான் விற்கிறாருன்ட்டாங்க. அப்போ நம்ம பார்த்தோன்னு இங்கேயே தெளிவாயிடணும், 1500 வாங்குகிறோம், 1400 விற்கிறோன்னா எனக்கு கண்டிப்பாக என்னது, லாஸ். ஏன்னா ஆன்சர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு இருக்கும் அதை தான் டிக் பண்ணணும். ஏன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வச்சுருப்பான், ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸுன்னு இருக்கும், எனக்கு லாஸுன்னு இந்த இடத்துலையே தெரிஞ்சிடும். இப்போ நான் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தானே, கீழே காஸ்ட் ப்ரைஸ் மறந்துடவே கூடாது, எப்பயுமே கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 100. அப்போ இன்ட்டு 100 சால்வ் பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும். 5th டேபிள் அடிக்கலாமா, 3 20 20 by 3 அடித்தோன்னு வைங்களேன் எவ்வளோ வரும், மிக்சடு ஃப்ராக்சனாக மாற்றிடலாமா, 6 2 by 3 வரும். ஆப்ஷனில் 6 2 by 3% ப்ராஃபிட்டும் இருக்கும், 6 2 by 3% லாஸுன்னு இருக்கும். நம்ம சம்மு படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு லாஸ். அப்போ ஆன்சரை தெளிவாக போடுறோம், 6 2 by 3% லாஸ் நஷ்டம் அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ராஃபிட் லாஸ். இதில் அடுத்த சம் பார்ப்போமா. ஒரு வீட்டை வினோத் 2750000 வாங்குகிறார். அவர் சீர் செய்வதற்காக 2,50,000 செலவிடுகிறார். அந்த வீட்டை 3,300,000 விற்கிறார் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கண்டுபிடின்ட்டான். ஆப்ஷனில் பாருங்கள், ஒரே நம்பர் தான், லாபத்துலேயும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். தெளிவாக நம்ம எடுத்து எழுதும் போதே ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த நம்பர் பாருங்கள், 2,750,000 வச்சுக்கலாமா, வாங்கினது பாருங்கள் 2,750,000. அந்த வீட்டை சீர்படுத்துறதுக்கு ஒரு 2,50,000. அப்போ என்ன அர்த்தம், இது 2,750,000, இது ஒரு 2,50,000. அப்போ நான் சால்வ் பண்ணால் ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஆயிரும், 30,000. அந்த ஜீரோலாம் போட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக எடுத்துருவோம். மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 30,000. விற்கும்போது பாருங்கள் 3,300,000. ஜீரோலாம் வேண்டாம், கேன்சல் ஆயிரும்ல. அப்போ 3,000,000 வாங்கி 3,300,000 விற்கிறாருன்னா நம்ம இங்கேயே எழுதிடணும் ப்ராஃபிட். அப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு என்ன செய்வோம், கீழே காஸ்ட் ப்ரைஸ் மேலே ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100. அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு 10% லாபம், இந்த ஆப்ஷன் தான் டிக் பண்ணணும். 10% நஷ்டமும் கணக்கில் இருக்கும் ஆப்ஷனில், கவனமாக செய்ய. சரியா, அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒன்று உள்ளே வரும், இவ்வளோக்கு வாங்குறாரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவும்பா. அப்படி இல்லைன்னா ஒரு சில கணக்கில் ஏதோ ஒரு பொருளை வாங்குறாரு அதை டிரான்ஸ்போர்ட்டு கொண்டு வரதுக்கு இவ்வளோ செலவும்பா. அப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு அந்த மொத்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியும், இந்த அமௌண்ட்டை விட்டுட்டு போயிடக்கூடாது. சரிங்களா, அது இன்னும் ஒரு சம் பார்ப்போமா. அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் 4:5 எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? லாபம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டான். போன ரெண்டு சம்லேயுமே அமௌண்ட் இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு, இந்த சம்மில் ரேஷியோ இருக்குது. அப்போ நமக்கு எல்லா சம்லையும் அமௌண்ட்டாக தான் வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அமௌண்ட் கொடுப்பான்,
ரேஷியோ கொடுப்பான், இல்லை ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன் கொடுப்பான். அந்த ரிலேஷன்லேருந்து ரேஷியோ எடுத்து செய்யணும். அது எல்லாமே வரலாம். சரியா? அப்போ நமக்கு தேவை ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ்னால் ரெண்டு நம்பர் வேணும். யார் யார்? காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், அவ்வளோதான். அப்போ இந்த சம்மு படி பாருங்கள், ரேஷியோ 4:5. இப்போ நான் டைரெக்டாக எடுத்துருவேன், காஸ்ட் ப்ரைஸ் 4 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 5 ரூபா. அப்போ வேலை முடிஞ்சுதா? அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா லாபம் தான். இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இன்டு 100. சால்வ் பண்ணால் 25% ப்ராஃபிட். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ரேஷியோலையும் கொடுப்பாங்க, சால்வ் பண்ண தெரியணும். அடுத்த வருஷம் பார்ப்போமா. ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையில் 4/3 எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் இஸ் 4/3 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக எழுதுவோமா பாருங்கள். விற்கிற விலை தான் 4/3 ஆஃப் வாங்கின விலையாக இருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 4/3 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ இதிலேருந்து காஸ்ட் ப்ரைஸுக்கு நீ கொண்டு வருமா கீழே? அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் 4 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 3 ரூபா. அப்போ போன சம்பளம் ரேஷியோ டைரெக்டாக இருந்துச்சு, இங்கே ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் தான் இருக்குது. அப்போ நான் இதிலேருந்து ரேஷியோவை மாற்றிருக்கேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 3, செல்லிங் ப்ரைஸ் 4. 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ நான் இந்த இடத்துலையே அதை என்னென்னு கண்டுபிடிச்சிருவேன், ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிருவேன். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாருங்கள், கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100. இப்போ 100/3 நமக்கு நல்லா தெரியும், பர்சன்டேஜ்லேயே மனப்பாடம் பண்ண சொல்லியாச்சு. 1/3% என்னது ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும், அதை தான் டிக் பண்ணணும். அப்போ 33/3% லாபம். முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த ரிலேஷன் பாருங்களேன், கொஞ்சம் மாற்றணுமா என்ன வேணாம்? இந்த சம்ம பொறுத்தளவுக்கு விற்பனை விலை அதன் அடக்க விலையில் 4/3. ஒரு சில சம்மளை பாருங்கள், ஒரு பொருளை விற்கிறனால எனக்கு வர நஷ்டம் அப்படிங்கிறது அடக்க விலையில் 1/5. கேட்கலாம்ல, கவனிங்க. ஒரு பொருளை விற்கும்போது எனக்கு வரக்கூடிய நஷ்டம் அதோட அடக்க விலையில் 1/5. அப்போ இதிலேருந்து தான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதணும். நான் இதை கீழே கொண்டு வந்தேன்னு வைங்க, லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1/5. அப்போ நான் 5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா நஷ்டத்துக்கு விற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் அழைச்சிருவோம், 5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா நஷ்டத்துக்கு விற்கிறேன். அப்போ 1 ரூபா நஷ்டத்துக்கு விற்கிறேன்னா எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 4 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். கரெக்டாக? ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட், லாஸ் பர்சன்ட் வேணும்னா ரெண்டு அமௌண்ட்டுமே வேணும், காஸ்ட் ப்ரைஸும் வேணும், செல்லிங் ப்ரைஸும் வேணும். எனக்கு இங்கே லாஸு கொடுத்துருவான், ஒரு பொருளை விற்கிறனால வர லாஸு 1/5 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும்பா. அப்போ நான் இதை எழுதும்போது 5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா நஷ்டத்தில் விற்கிறேன், அப்போ நான் 4 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். கரெக்டாக? அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100. முடிஞ்சு போச்சா? இந்த ரிலேஷன் கொடுத்தோன்னா நமக்கு செய்ய தெரியணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நான் இந்த செல்லிங் ப்ரைஸ் இங்கே கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னா தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சுருக்கோம், ரெண்டு ஃபார்முலா இருக்குது. எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜில் இது லாஸ்ன்னு தெரிஞ்சு போச்சா, ஃபார்முலாவில் பாருங்கள் இது எழுதியிருப்போம், கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே லாஸ் அமௌண்ட்டு இன்ட்டு 100 மனப்பாடம் பண்ணியிருப்போம். அப்போ அதையே டைரெக்டாக போட்டலாமா? கீழே காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபா, மேலே அந்த லாஸ் அமௌண்ட்டு இன்ட்டு 100. எனக்கு லாஸ்னால் என்ன கிடைக்கும் ஃபார்முலா? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தானே. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் லாஸுங்கிறத டைரெக்டாக கொடுத்துட்டான். அப்போ இந்த 1 ரூபாய் தூக்கி மேலே அப்படியே போட்டுட்டு சால்வ் பண்ணிடலாம். நமக்கு அது தெரியல அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரியும், 5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா லாஸில் விற்றுட்டோம்னா நான் 4 ரூபாய்க்கு விற்றுருப்பேன்னு அர்த்தம். அப்போ இதில் எனக்கு 2 அமௌண்ட் தெரிஞ்சிருச்சா? அப்போ இதை ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணிடலாம். சரியா? அந்த ரிலேஷன் கொடுக்குறத கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இதுக்கு மட்டும் சும்மா சொல்லுங்களேன், ஒரு பொருளை விற்கிறனால ஒரு ப்ராஃபிட்டு அதோடய காஸ்ட் ப்ரைஸோட 2/5 இருக்கும்மா, சும்மா எழுதியிருக்கோம். சரியா? எனக்கு ஒரு பொருளை விற்கிறனால ஒரு லாபம், காஸ்ட் ப்ரைஸை விட 2/5. அப்போ என்ன அர்த்தம்ன்றது தெரியும், இது கீழே இருக்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்களேன், ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2/5. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் வந்துன்னா கீழே உள்ளவங்க தான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நான் 5 ரூபாய்க்கு வாங்கி 2 ரூபா லாபத்தில் விற்கிறேன். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பேன்னா 7 ரூபா.
அப்போ அந்த 7 ரூபா கண்டுபிடிச்சி செய்யணுமானா தேவையே இல்லை. ஏன்னா அந்த 7 ரூபாலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபாய் மைனஸ் பண்ணால் இந்த 2 ரூபா தான் கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ நம்ம டைரெக்டாக கீழே 5 மேலே 2 இன்ட்டு அண்டன்னு போட்டு சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போகிறோம். இப்போ இவ்வளோ தூரம்லாம் வராது, தெரிஞ்சு வச்சுக்கணும்னா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு செம் நம்ம சால்வ் பண்ணுமா, அதுதான் முக்கியம். செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 4/3 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், அதுலேருந்து டைரெக்டாக ரிலேஷன் எடுக்க தெரியணும். 12 பேனாவின் வாங்கிய விலை 8 பேனாவின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் கேட்டிருக்கான். சம்முலேயே லாப சதவீதம்னு நம்ம பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் வந்து நமக்கு வர நம்பர் ஒரு தடவை தான் இருக்கும், டிக் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அப்போ 12 பேனாவின் வாங்கிய விலையும் 8 பேனாவின் விற்ற விலையும் சமம். அப்போ இதுலேயும் எனக்கு அந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸோட ரிலேஷன் தான் இருக்குது. அதை நான் அப்படியே ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவேன்? 12 பேனாவோட காஸ்ட் ப்ரைஸும் 8 பேனாவோட செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல். நடுவில் ஒரு ஈக்குவல் போட்டுருவோமா? அப்போ நம்ம கணக்கு படிக்கும்போது 12 பேனாவின் வாங்கிய விலை அப்படின்னு இருக்கும், 12 டைரெக்டாக காஸ்ட் ப்ரைஸு, 8 பேனாவின் விற்ற விலைன்னு இருக்கும். அப்போ அந்த 8 தான் செல்லிங் ப்ரைஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் இதை டெரைவ் பண்ணும்போது என்ன பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 8/12 மாறி. அப்படியே கணக்கோட ரிவர்ஸ் தான், 12 பேனாவின் வாங்கிய விலையும்பா, ஆனால் அந்த 12 யாருன்னா செல்லிங் ப்ரைஸுக்கு போயிடும். 8 பேனாவின் விற்ற விலைக்கு சமம்பா, அப்போ இந்த 8 தான் யாருன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு போயிடும். அப்போ இந்த மாதிரி சமம் வரும்போது இந்த ஸ்டெப் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை, கட் பண்ணிடலாம். 12 பேனாவின் வாங்கிய விலையும் 8 பேனாவின் விற்ற விலையும் சமம் அப்படின்பா, அப்போ இந்த 8ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், 12ங்கிறது செல்லிங் ப்ரைஸ், அப்படியே மாற்றிடும். ஏன்னா அதான் நீங்கள் வந்திருக்கு. அப்போ நம்ம 8 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றுட்டோம்னா ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாருங்கள், கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே 2க்குள்ள டிஃப்ரென்ஸ், இன்ட்டு 100. சால்வ் பண்ணால் எனக்கு எவ்வளோ லாபம்? 50% லாபமா? அவ்வளோதான் இந்த சம். இப்போ இதே இதில் என்ன ஒரு சம் செய்யுமா? இதே மாடலில் என்ன சம் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்கான். 15 பொருட்களின் வாங்கிய விலை 18 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம். இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 ஐட்டம்ஸ். அப்போ 15 ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸும் 18 ஐட்டத்தோட செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல். இந்த மாதிரி சமம் அப்படின்பா, இந்த இவ்வளோக்கு வாங்கின விலையும் இவ்வளோ ஐட்டம் விற்கிற விலையும் சமம்பா. அப்போ அந்த ஒரு ஸ்டெப்பு வேண்டாம். அப்போ நான் டைரெக்டாக காஸ்ட் ப்ரைஸை 18 எடுத்துருவேன், செல்லிங் ப்ரைஸை 15 எடுத்துருவேன். நம்பரை அப்படியே மாற்றி விட்டு தெரியும். ஏன்னா அதை டெரைவ் பண்ணாலும் அதுதானே வரும், காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 18/15 வரும். நான் சால்வ் பண்ணால் அந்த மாதிரி சமம் அப்படின்னு இருந்தால் நம்பரை மாற்றிடுங்க. அப்போ அந்த 18 எனக்கு காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும், 15 எனக்கு செல்லிங் ப்ரைஸாக மாறிடும். அப்போ 18 வாங்கி 15 விற்கிறோன்னா லாஸ் தானே. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் பாருங்கள், கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே 2க்கு டிஃப்ரென்ஸ், இன்ட்டு 100. அடித்தா 6, 100/6 அடித்தோன்னா 50/3. அதையும் மாற்றணும்னா 16/3% என்னது நஷ்டம். அப்போ தெளிவாக இருக்கணும், காஸ்ட் ப்ரைஸில் சாரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் ரெண்டுலேயுமே கீழே காஸ்ட் ப்ரைஸ் தான் எழுதணும், அதை மட்டும் மாற்றிடவே கூடாது. சரியா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம்ல, லாப சதவீதம் மற்றும் நஷ்ட சதவீதம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதும்மா, அடக்க விலை அப்படி இப்படின்னு போட்டுரும். கரெக்டா? இப்போ இந்த சால்வ் பண்ண எல்லாமே ரொம்ப பேசிக் தான். சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் என்ன செய்யணும்னு பார்த்துட்டோம், லாஸ் பர்சன்டேஜ்னால் என்ன செய்யணும்னு பார்த்துட்டோம். அப்போ எனக்கு அது வேணும்னா ரெண்டு பேர் தெரியணும் கண்டிப்பாக, காஸ்ட் ப்ரைஸும் தெரியணும் செல்லிங் ப்ரைஸும் தெரியணும். சரியா? இப்போ அடுத்த கான்செப்ட் சால்வ் பண்ணுவோமா நெக்ஸ்ட் டைப்னா. இப்போ அடுத்த மாடல் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணிடுங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.